வணக்கம் நண்பா நண்பி, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். ஓகே நண்பா நண்பி, வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம். கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோ யூஸ் பண்ண போகிறேன். டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கீழே போய் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நம்ம நம்பி நம்ம டெம்ப்ளேட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நண்பா நம்பி. ஓகேங்களா, இப்போ நம்ம கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா 9:16 அந்த ரேஷியம் பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணப்புறம் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ண சொல்லும். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு அந்த கியர் ஐக்கவுண்ட் பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். எடிட்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ரெண்டாவதாக இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஸில் நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் நம்ம நம்பி. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லோ பாக்ஸ் தான் வரும். வந்ததுக்கப்புறம் ரைட் சைடில் கிளிப் கிராபிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் அனிமேஷன் 4 அப்படிங்கிற ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது காட்டுறாங்க பண்ணி அப்படியே மேலே தள்ளிட்டு வாங்க. தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா கெட் மோர் அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் போகும். ஸோ மேலே தள்ளினீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் ஓவரால் அனிமேஷன் 4 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறேன் நண்பன். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிக்கிறதுனால இன்ஸ்டாலர்னு சொல்லி காமி. ஸோ நான் பேக் வந்துக்கிறேன். ஓகேங்களா, பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்திங்க அப்படின்னா 20 எஃபெக்ட் இருக்குது. ஸோ ஓகேங்களா, உங்களுக்கு பிடித்தமான எஃபெக்ட் எந்த பண்ணுறது நீ வந்து தாராளமாக நீ வந்து ஆட் பண்ணிக்க. நான் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காட்டுறது தானே நண்பன் நம்பி. ஓகே அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் பார்த்திங்க அப்படின்னா 1x1 நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்படி ஆட் பண்ணுறனோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நண்பன் நம்பி. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம் நண்பன் நம்பி, நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் போய் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பன் நம்பி. ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்படி இப்படியே வச்சுருங்க, நம்ம வந்து எக்ஸ்போர்ட்லாம் பண்ண தேவையில்லை. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணி அப்படின்னா லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மீடியா ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கலையா அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி எந்த ஃபோல்டரில் வச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஃபோல்டரில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்பிள் இருந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெம்பிள் இருந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தா நம்ம வந்து ஃபுல் ஸ்கிரீன் கொண்டு வரணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கதர் ஆப்ஷன் பதில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து நண்பன் நம்பி. ஓகேங்களா, அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் வாங்க. பேக் வரதுக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, கிளிக் பண்ணி மேலே தள்ளிட்டு வாங்க. கோமாக்கி ஆப்ஷன் அப்படியே ஆப்ஷன் அந்த ஆப்ஷனு போங்க. போயிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீ கலர் இருக்கும் நண்பன் நம்பி, அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிக்கிறேன் நண்பன். ஓகேங்களா, எனபிள் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிராஜில் லைட்டாக தள்ளி பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ரெட் கலர்லாம் மறைஞ்சிருக்கான்னு சொல்லி பாருங்கள். அப்படி மறைஞ்சிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுங்க. ஓகேங்களா, ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டாக வந்து ஃபோட்டோ வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்மோக் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட முடியுது, இதோட முடிஞ்சு உங்களுக்கு வந்து அடுத்து வருது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக் மார்க் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த புக் மார்க் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாறும். ஓகேங்களா, இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் நண்பர்கள். ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்மோக்கே போய்ட்டு போகுது. முடிஞ்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா ஸ்மோக் எஃபெக்ட்டும் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும் நண்பி. நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். நான் எப்படி செட் பண்ணுறேனோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இப்போ ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு அடுத்து இந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. அதையும் பார்த்திங்க நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்து எல்லாத்துக்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நண்பி. ஓகேங்களா, நான் பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பர் நண்பி, பார்த்தீங்கன்னா நான் வந்து குறிப்பிட்ட ஃபோட்டோஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன அப்படின்னா டைம் ஆயிரும் இல்லையா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படியே விட்டேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து
நல்லாவே தெரியும் நண்பர் நம்பி. உங்களுக்கு வந்து ஸ்மோக் எஃபெக்ட் போயிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ வந்து அப்படி அனிமேட் ஆகும்போது ரெண்டாவது ஃபோட்டோ வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிட்டு இங்கே வந்து செட்டஸ் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நண்பர் நம்பி. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து இப்போதைக்கு வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர் நம்பி. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராமில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட் எல்லாமே அதை தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில டெம்ப்ளேட் மட்டும் என்னால் கொடுக்க முடியல. ஸோ அதை வந்து மன்னிச்சுங்க நண்பர் நண்பி. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பிஎன்ஜி இமேஜில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஞ்சு வந்து ஆட் பண்ணுவோம். இதை பார்த்தீங்கன்னா வீடியோ மீட் பண்ணி பார்த்து அவ்வளோதான் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி. ஓகேங்களா? ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருசுப்படுத்திக்கலாம். அது எப்போ பெருசுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்களா பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பெருசாக வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் போட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பாக்ஸ் வரும். ஸோ லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்குது பாருங்க, 50 ரூபாய் வலையாக இருக்குது பார்த்தீங்களா, இதான் ரொட்டேட் ஆப்ஷன். இதை பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணி இப்படி கொண்டாந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. எப்படி வேணால் வச்சுங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பேஞ்சு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நண்பன் நம்பி என்ன இதில் வந்து எப்படின்னா நம்ம வந்து பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்லாம் ஆட் பண்ண முடியாது. என்னென்னா பாட்டு வரையில் வச்சு நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, அப்படி ஆட் பண்ணி பார்த்துருக்கேன். நான் வந்து நல்லா இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நண்பன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேயர் போங்க, மீடியா போங்க, ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த அம்புக்குடி பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணுங்க நம்ம. ஓகேங்களா? ஓகே, இப்படி கூட செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த டெம்ப்ளேட் வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வந்து மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா செனடு பேக் அந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட்டுக்கு பின்னாடி போயிடும். ஸோ அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் மேலே வாங்க, பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். வா, ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி எடுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஆட் பண்ண நண்பர் நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த பிஎன்ஜி இமேஜ் ரோஸ் பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஞ்சு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஜூமின் பண்ணிக்கிறேன் நண்பி. ஜூமின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரணத்தில் கொண்டு வச்சுருக்கேன். இந்த பிஞ்சு மிஞ்சிலாம் ஆட் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும் நண்பி. ஓகேங்களா? ஓகே, இப்படி ஒன்றா வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அந்த ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் கிடச்சிடும். ஸோ லைட்டாக வந்து மூவ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது வந்து டூப்ளிகேட் கிடச்சிடும் நண்பி. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் இந்த ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆயிடும். ஸோ ஓகே கொடுங்க. மறுபடியும் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மொழியில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நண்பர். ஓகேங்களா? வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஜூமின் பண்ணிக்கணும் நண்பர். ஜூமின் பண்ணிட்டு இப்படி கொண்டாந்து வச்சுருக்கேன் நண்பர். ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணுறேன் நண்பர். உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அது மாதிரி பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஎன்ஜி இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு மேக் பண்ணிட்டு பார்த்தீங்க அவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு நண்பர் நம்பி ட்ராக் பண்ணிவிட்டுங்க. ட்ராக் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி முன்னாடி தள்ளி விட்ருங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணி முன்னாடி தள்ளி விட்ருங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டே ப்ளே ஆகிறது வந்து கவனங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ஷோ ஆகும் நண்பர் நம்பி. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் எல்லாம் ஆடியோ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து மெமரி கார்டில் உள்ள சாங் தான் வந்து காமிக்கும். உங்களுக்கு இந்த ஃபோட்டோக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி வந்து சாங்ஸ் வந்து சூட்டபிள் ஆகும்னு பார்த்துட்டு அந்த சாங்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு பாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து இப்போ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஆகும். ஸோ ப்ளஸ் கேண்ட்ரு பார்த்திங்கனா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நம்ம வந்து செஞ்சு வச்சிருக்க பிராஜரோட வந்து ஆடியோ வந்து ஆட் ஆகணும் நண்பி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துங்க எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிக்கிங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்துங்க. பார்த்துட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பார்டர் மிச்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா கதில் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை குள்ள போய் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒயிட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் வந்துச்சு. ஸோ வந்து பேக் வாங்க, பேக் வரதுக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படி மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா
பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க, போயிட்டு மல்டிபிள் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க நம்ம ஓகேங்களா. கொடுத்துட்டு இதையும் பார்த்தீங்கன்னா வீடியோ எவ்வளோ மேக் பண்ணி பாரு அவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுங்க. ட்ராக் பண்ணிட்டு ஓகே விடுவேன் நம்ம நம்பி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாக்ஸ் போட்டு ஒரு அம்பு குறிக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிச்சு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுவாங்க நம்ம ஓகேங்களா. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறது வந்து எனப்பில் இருக்குது. ஸோ அதையும் பார்த்து மெம்பர்ஷிப் ஆகணும் அப்படின்னா தாராளமாக நீ வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நம்பி ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ரைஸ் இல்லை பாக்ஸ் போட்டு ரொம்ப ஒரு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டை சாப்பிடாரு அந்த ஃபார்மெட் வச்சு எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷன் வந்து கீழே வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆயிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணுற கென்மாஸ்டரில் வந்து எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த கென்மாஸ்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறப்ப நீங்கள் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் நம்ம ஓகேங்களா. ஓகே நண்பர் நம்பி மற்றொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச், நன்றி, வணக்கம்.